ஹாய் எவ்ரி ஒன் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் எயிட் இருக்குது அந்த எயிட்டில் ஒன்று தான் அட்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன டு ஆட் சம்திங் டு த மீனிங் ஆஃப் நவுன் நவுனுக்கு சம்திங் ஆட் பண்ணும் ஃபஸ்ட்டு நவுன்னா என்ன நவுன்னா நேம் ஆஃப் அ பர்சன் பிளேஸ் திங் அனிமல் ட்ரீஸ் பிளான்ஸ் அண்ட் குவாலிட்டி அந்த நவுனுங்கிற வேர்டுக்கு முன்னாடி ஒரு வேர்டு வரும் அந்த வேர்டு என்ன பண்ணும் நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா சம்திங் சொல்லும் அந்த வேர்டு தான் அப்ஜெக்டிவ் அதோடய கைன்ஸ் தான் என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்ன கைன்ஸுங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாண்டிட்டி ஆர் நம்பர் அண்ட் இதிலையே மொத்தம் மூணு இருக்குது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பரில் மூணு இருக்குது டெஃபனெட் நியூமரல் அப்ஜெக்டிவ்ஸ் இன்டெஃபினட் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ் அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எக்ஸலமேட்ரி அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் லாஸ்டாக எம்ப்ரசைசிங் அட்ஜெக்டிவ்ஸ் வாங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி குவாலிட்டி அப்படின்னா ஆஃப் வாட் கைண்ட் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறது தான் குவாலிட்டி கொல்கட்டா இஸ் எ லார்ஜ் சிட்டி இங்கே சிட்டிங்கிறது ஒரு நவுன் ஏன்னா நேம் ஆஃப் அ பிளேஸ் இல்லையா அதனால சிட்டிங்கிறது ஒரு நவுன் அது வாட் கைண்ட் ஆஃப் ஆஃப் வாட் கைண்ட் வாட் கைண்ட் ஆஃப் சிட்டி லார்ஜ் சிட்டி ஸோ லார்ஜுங்கிறது ஒரு குவாலிட்டி அதனால் அது ஒரு அப்ஜெக்டிவ் இந்த இடத்துல லார்ஜுங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் அடுத்தது He is an honest man. Man அப்படிங்கிறது ஒரு noun. Name of a person. அந்த man. What kind of man? Honest man. So honestங்கிறது இந்த man ஓட quality குடிக்கிது. அதனால adjectives of qualityல வருது. அடுத்தது The foolish old crow tried to sing. Crow அப்படிங்கிறது name of a bird. So crowங்கிறது ஒரு noun. அந்த crow What kind of crow? Old foolish crow. ஸோ இந்த இதில் ரெண்டு அப்ஜெக்டிவ் இருக்குது ஒன்று ஓல்டு இன்னொன்று ஃபூலிஷ் ஸோ லார்ஜ் ஹானஸ்ட் ஃபூலிஷ் ஓல்டு இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டியில் வரும் அடுத்தது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாண்டிட்டி ஆர் நம்பர் ஏன் குவாண்டிட்டி ஆர் நம்பர் அப்படின்னு போடுறேன்னா குவான்டிட்டி ஒரு அளவு அளவுனால் எண்ண முடியாத அளவாகவும் இருக்கலாம் எண்ணக்கூடிய அளவாகவும் இருக்கலாம் அதனால தான் குவாண்டிட்டி அண்ட் நம்பர்

ஹவு மெனி பாய்ஸ் சம் பாய்ஸ் இந்த இடத்துல பாய்ஸுங்கிறது கவுண்டபுள் ரைஸுங்கிறது அன்கவுண்டபுள் நவுனில் வரும் ரைஸுங்கிறது நவுன் தான் பாய்ஸுங்கிறது நவுன் தான் பட் ரைஸுங்கிறது அன்கவுண்டபுள் நவுன் பாய்ஸுங்கிறது கவுண்டபுள் நவுன் ஸோ இந்த இடத்துல இந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த சம்மு வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி இந்த சம்முங்கிறது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் அதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டு சென்டென்ஸாக நான் பிரித்து எழுதியிருக்கேன் He has lost all his wealth. His wealth இங்குரது <laughs> noun, all அப்படிங்குரது adjective. All men must die. இந்த அடுத்தில, men இங்குரது noun, all இங்குரது adjectives of number. அடுத்தது, you have no sense. Sense இங்குரது noun, அதுக்கு முன்னாடி வர word, no sense. இந்த அடுத்தில, no இங்குரது adjective. There are no pictures in this book. Pictures அப்படிங்குரது ஒரு noun. அந்த நோனை பத்தி சொல்றவ் என்ன நோ நோங்கிறது அட்ஜெக்டிவ்ஸ் இந்த நோ வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டில வரும் நோ பிக்சர்ஸ் இந்த நோங்கிறது பிக்சர்ஸ் நம்மளால் என்ன முடியும் அதனால ஹவு மெனி பிக்சர்ஸ் நோ பிக்சர்ஸ் ஹவு மச் சென்ஸ் நோ சென்ஸ் ஸோ சென்ஸுங்கிறது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டியில் வரும் இங்கே நோ பிக்சர்ஸ் இதில் இருக்க நோ வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்ல வரும் அடுத்தது ஐ ஹாவ் என்ஆஃப் சுகர் தேர் ஆர் என ஸ்பூன்ஸ் ஸ்பூன்ஸை நம்மளால் என்ன முடியும் ஸோ இது கவுண்டபிள் நவுன் சுகருங்கிறது அன்கவுண்டபிள் நவுன் இதுக்கு முன்னாடி வரக்கூடிய எனப்ங்கிறது அட்ஜெக்டிவ் தான் பட் இந்த என்கிறது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில் வரும் ஸ்பூனுக்கு முன்னாடி இருக்கிற எனப்ங்கிறது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பரில் வரும் ஸோ இதுதான் குவான்டிட்டிக்கும் நம்பருக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அடுத்தது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பரில் இருக்கிற மூணு பார்ட் டெஃபனட் இன்டெஃபனட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் டெஃபனட் நியூமரல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா எக்ஸாக்ட் நம்பர் எத்தனை நம்பருங்கிறத எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் ஸ்பூன் டூ ஸ்பூன்ஸ் த்ரீ ஸ்பூன்ஸ் ஃபோர் ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியல எக்ஸாக்டாக எத்தனை ஸ்பூன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது அப்படின்னா

தேர்ட் ஃபோர்த் இதெல்லாமே டெஃபினட் நியூமரல் அப்ஜெக்டிவ்ஸ் தான் ஆனால் அதை ஆர்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இன்டெஃபினட் நியூமரல் அப்ஜெக்டிவ்ஸ் இது எக்ஸாக்டாக நம்பரை சொல்ல மாட்டாங்க கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணுன்னு இதில் இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க நாட் அண்ட் எக்ஸாக்ட் நம்பர் ஆல் நோ மெனி ஃபியூ சம் எனி சர்டைன் செவரல் இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் இருக்குது பட் எக்ஸாக்டாக இத்தனை நம்பர் தான் அப்படின்லாம் இல்லை ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் அப்ஜெக்டிவ் ஈச் எவ்ரி எய்தர் நெய்தர் டிஸ்ட்ரிபியூட் த சாக்லேட்ஸ் தாக்லேட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் ஈச் எவ்ரி இது ரெண்டும் அப்ஜெக்டிவ் அதே மாதிரி எய்தர் நெய்தர் இதுவும் அப்ஜெக்டிவ் தான் எய்தர் அப்படின்னா மீனிங் என்ன இது அல்லது அது நெய்தர் அப்படின்னா

தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சச் திங்ஸ் இந்த இடத்துல திஸ்ஸும் தட்டும் சிங்குலர் தீஸ் தோஸ் சச் இது மூணும் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி வரும் திஸ்ஸுங்கிறது இங்கே இருக்கிற பொருள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் தட்டுங்கிறது கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் அதே மாதிரி தீஸுங்கிறது உங்கள் பக்கத்தில் இருக்கிற நவுன் தோசுங்கிறது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற நவுன் அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் இன்ட்ராகேட்டிவ்னா என்ன கொஷின் கேட்கறது இல்லையா வாட் மேனர் இஸ் திஸ் இந்த சென்டென்ஸில் மேனர் அப்படிங்கிறது ஒரு நவுன் அதுக்கு முன்னாடி வாட் மேனர் வாட்டுங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்ஜெக்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ் அடுத்தது விச் வே ஷால் வி கோ இந்த இடத்துல வேங்கிறது ஒரு நவுன் எந்த வே விச் வே விச்ங்கிறது இன்ட்ராகேட்டிவ் அப்ஜெக்டிவ் அடுத்தது ஹூஸ் புக் இஸ் திஸ் புக்குங்கிறது ஒரு நான் அந்த புக்குக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்டு ஹூஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்ஜெக்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் அப்ஜெக்டிவ் அடுத்தது எக்ஸலமேட்ரி அப்ஜெக்டிவ்ஸ் எக்ஸலமேஷன் எக்ஸலமேட்ரி அப்படின்னா என்ன ஆச்சரியம் ஆச்சரியப்பட்டு ஒரு விஷயத்த சடனாக சொல்கிறதுக்கு பேர் தான் எக்ஸலமேஷன் எக்ஸலமேட்ரி ஸோ அதில் எக்ஸலமேட்ரி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன வாட் மட்டும்தான் வாட் அ ஜீனியஸ் வாட் அன் ஐடியா வாட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் வாட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஸோ வாட் இந்த வாட்டுங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்ஜெக்டிவ் எக்ஸலமேட்ரி அப்ஜெக்டிவ் அடுத்தது லாஸ்டாக எம்பசைஸிங் அப்ஜெக்டிவ் எம்பசைஸ் எம்பசைஸ்னா என்ன கொஞ்சம் பெருசு சொல்கிறது கொஞ்சம் பூதாகரமாக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ் அதுதான் எம்பசை அப்படின்னா ஐசா இட் வித் மை ஓன் ஐஸ் அதை என் கண்ணால் பார்த்தேன் அதை என் கண்ணால் பார்த்தேன் அந்த கண்ணாலுங்கிறத ஏன் கண்ணாலுங்கிறத கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்லுவாங்க அந்த ஓன் ஓனுங்கிறது எம்பசைஸ் பண்ணி சொல்றது அதனால ஓன்கிறது எம்பசைங் அப்ஜெக்டிவ்ஸ் அதே மாதிரி தட் இஸ் த வெரி திங் வான் எனக்கு ஒரு திங் வேணும் எனக்கு இந்த திங் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றது அடம் பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸோ வெரிங்கிறதும் ஓனுங்கிறதும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்கிறது அதனால இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்குது எம்பசைசிங் அப்ஜெக்டிவ்ஸில் ஓன் அண்ட் வெரி இவ்வளோதாங்க அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அதர் கைன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்